இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரோஜர் பின்னி தேர்வாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி மற்றும் செயலாளர் ஜெய்ஷாவின் பதவிக்காலம் இந்த மாதத்தோடு முடிவடைகிறது. இதையடுத்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யும் பணியில் பிசிசிஐ ஈடுபட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 11 மற்றும் 12 தேதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் அக்டோபர் 18 தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்நிலையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவிக்கான தேர்தலில் கங்குலி போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பிசிசிஐ தலைவர் பதவிக்கு கங்குலி போட்டியிடவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. அவருக்கு பதிலாக இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரோஜர் பின்னி பிசிசிஐ தலைவர் பதவிக்கு போட்டியிட உள்ளதாக தெரிகிறது. 1983 ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற கபில் தேவ் அணியில் இடம்பெற்றிருந்த ரோஜர் பின்னி தற்போது கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தில் அலுவலக பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். பிசிசிஐ செயலாளர் பதவிக்கு ஜெய்ஷா மீண்டும் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.